संजीव इपड़ी अल्पायसला पोइटिये संजीव अभी पेरिय आळाक्क पोरेन अवने मेले कोंडु वरेनु सोल्लिट्टु कडेसिल नी मेले पोइटिये संजीव अभी अवार्डल्ला वांग वेप्पेनु सोल्लि एंकिट सवाल विटिट्टु पोनिये संजीव कड़ेसील उन्नोड सवाले उनक्कु यमना मारिडुच्चे संजीव अभी नल्ला वाळ वेप्पेनु सोन्निये आना अभी इप्पो नी इल्लाम वाळा वेट्टिया निक्राले संजीव अभी कापात पोई कड़ेसील नी सेत्तुटिये संजीव अभी वयतुला वलर्र उन्नोड पुल्ल पोरकरतुक्कु मुन्नाडिये अप्प इल्लाद पुल्लैया आयिडुच्चे संजीव उनक्कु एव्वलो धैर्यम इरुंदा एन्नैया अडिप्पे उन्नै संजीव माले विड़ कारण नी दान नल्लावे तेरियुम संजीव को तूक दंडने कड़कना கொலகாரன் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லக்கூடாது. அதனால கொலகாரனை கொல்ல ஆள் அனுப்பினதே நீதானே? ஆமா, அவன்தான். அந்த கார்ல தான் அபியும் கொலகாரனும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த கொலகாரன் கோர்ட் வாசல மிதிக்கவே கூடாது. அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு போற வழியிலேயே கடத்தி கொண்டு போய் கொன்னுடு. மேடம் சொல்லிட்டீங்களா, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கோர்ட்ல வந்து இறங்க சொல்ல அந்த கொலகாரன் காரை விட்டு இறங்க மாட்டான். நீங்க தைரியமா போங்க. நீ அனுப்புன ஆள் தானே கொலகாரனை கொல்ல விரட்டினா. மலை உச்சியில இருந்து கொலகாரனை சுட்டு கொல்ல பார்த்தான். ஆட்டம் கொலகாரனை சுடுற குண்டு என் மேல பாயக்கூடாதுன்னு தாண்டி சஞ்சீவ் என்ன காப்பாத்த குண்டடி வாங்கி மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போனார். தாண்டி என் சஞ்சீவ் இறந்து போனாரு. நீ மட்டும் சஞ்சீவ் என்னைய தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தா சஞ்சீவ் ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டாரு. நிறைய சஞ்சீவ் என் கூடவே இருந்திருப்பாரு. சஞ்சீவ் சாக நீதான் காரணம்னு நான் அத்தைகிட்ட இப்ப சொன்னா கூட அத்தையும் சந்தோஷம் சேர்ந்து உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு அடிச்சு விரட்டிடுவாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் உன்னை கொல்ற அளவுக்கு கோபம் இருந்தும் நான் இன்னும் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு அத்தை தான் காரணம். அத்தை ஏற்கனவே ஒரு புள்ளைய இழந்துட்டாங்க. இப்போ இன்னொரு புள்ளையையும் பொண்டாட்டி குடும்பம் இல்லாம வீணா போறத அத்தையால தாங்க முடியாது. அதனாலதான் அத்தை கிட்ட நான் இப்ப வரைக்கும் எதையும் சொல்லல. பொறுமையா போறேன்னு என்ன சீண்டி பாக்காது. அது உங்க ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணா நான் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். போட இங்க இருந்து பண்ற. பொறுக்க போற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாங்கிற டீடைல்ஸ் இந்த புக்ல இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, உனக்கு குழந்தை மேலலாம் ஆசை இருக்கா? ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அவளுக்கு தனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், இந்த மாதிரி குழந்தை வேணும்ங்கற ஆசைலாம் தானாவே வந்துரும். ஓ அப்படியே. சரி, உனக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும்னு ஆசைப்படுற? ம்? அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை தான் சஞ்சீவ். அபி ஏன் பெண் குழந்தை? எனக்கு அக்கானா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காது. என் அக்கா கூட நான் எப்படி எல்லாம் இருக்கணும், அவளுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேனோ அதை எல்லாமே என் குழந்தைக்கு செஞ்சு பார்க்கணும். எனக்கு பொறுக்க போற பெண் குழந்தைக்கு நானுன்னு பேர் வைக்கணும்னு கூட ஆசைப்படுறேன் தெரியுமா? நீ சொல்றது சரிதான். உனக்கு பெண் குழந்தை பிறக்காம ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்ப? உன் பேரோட முதல் எழுத்து சாவையும் என் பேரோட முதல் எழுத்து ஆவையும் சேர்த்து ஒரு பேர் வைப்பேன். சரி விடு, நடக்காத விஷயத்த நினைச்சு கற்பனை பண்ணாத. சரி நான் வரேன் சஞ்சீவ். என்ன உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும், ஆனா இல்ல பொண்ணா? எனக்கும் பொண்ணுதான். ஏன் பெண் குழந்தை பிடிக்கும்? அதுவா, ஜெனரலா எல்லா பசங்களுக்கும் பெண் குழந்தை தானே பிடிக்கும். சோ அதான் எனக்கும் பிடிக்கும்னு சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி நான் வரட்டா? வளையெல்லாம் இங்க வைக்கிறேம்மா. சரிக்கா, பாத்துக்கங்க. விளக்குல என்ன ஊத்துங்க, அந்த விளக்குல ஊத்துங்க. கரெக்டா இருக்கா? காமாட்சி அம்மன் விளக்குல குடுக்குறேன். அக்கா டைம் ஆயிடுச்சு, போய் பொண்ணை கூட்டு வாங்கக்கா. டே காளி, சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு கொஞ்சம் போய் பாரு. உடனே போய் பாத்துட்டு வந்துறேன். வளையெல்லாம் இருக்குமா பாத்து. அபி வாமா போலாம்.